எல்லாருக்கும் வணக்கம். நான் அதீப். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் எங்களை எப்படியாச்சும் ஊருக்கு கூட்டு போயுங்க சார். அப்படி ஊருக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா நீங்க தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்ற தமிழர்களும், புயல் கடந்து போயிடுச்சு ஆனா எங்களுடைய வாழ்க்கை சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மக்களும், இந்த வட்டி நாங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிற நிறுவனங்களும், என் தன்னம்பிக்கை எனக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்கிற பாட்டியும், அவங்கள பற்றி பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, தமிழர்கள் அதாவது என்ன அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளர்களாக போன தமிழர்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. மகாராஷ்டிராவில் எங்கெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜயநகர், அப்புறம் வந்து ஆரோ, அந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் இணைப்பு, மின் இணைப்பு, பள்ளம் தோண்டுதல், இந்த மாதிரியான வேலைக்கு 400 ரூபா கூலிக்கு வந்து அவங்க வேலை பார்த்து இருந்திருக்காங்க. இந்த COVID-19 வந்து ஊரடங்கு போட்டனால அவங்களோட வேலைகள் தடைப்பட்டு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற காடுகளில் அவங்க டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. அங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் மிகவும் கவலைக்கிடமான விஷயமாக இருக்குது. அதாவது ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறத அழுக வரக்கூடிய காட்சியாகவும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு பசி கூட பெருசு இல்லை சார், எங்களை எப்படியாச்சும் ஊருக்கு கூட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களை எப்படியாச்சும் கடைசி ஒரு தடவையாச்சும் பார்த்துடணும், நீங்கள் வந்துருங்க எப்படியாச்சும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல சார், நாங்கள் ஊரில் தான் போய் சாகணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய மனம் உள்ள கவலையாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அங்கே தங்கியிருக்கிற முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் எவ்வளோ பசி, அதிகமான பசி ஏற்பட்டு அவங்களால வந்து வாழவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்து சொல்கிறாங்க, 3 மாதம் அதாவது 3 மாதங்கள் கர்ப்பமான கர்ப்பிணி பெண்ணுடைய கர்ப்பம் கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகையோடு ஒரு மனிதர் சொல்லியிருந்தார். போதிய மருந்து வசதி இல்லாமல், உணவு இல்லாமல் ரொம்ப சீர்குலைந்து வராங்க. அது எவ்வளோ தமிழர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, 1700 தமிழர்கள் மகாராஷ்டிராவில் வந்து சீர்குலைந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஊருக்கு, நாங்கள் வந்து கடவுளெல்லாம் நம்பவே இல்லை, எங்களை யாருக்கு யார் வந்து எங்களை ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்கள நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம், தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறோம், எங்களை ஊர் கூப்பிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப வருத்தமான செயலில் சொல்லிக்கிட்டு, தயவு செய்து நான் என்னுடைய கோரிக்கை கேட்கிறேன், சீக்கிரம் வந்து அவங்கள வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுகோள் கேட்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, புயல் கடந்து போயிருச்சு அப்படின்றது பார்த்தோம்னா, ஏற்கனவே போயிருந்தில்ல கும்பான் புயல், அந்த புயல் வந்து கடந்துருச்சு அது சொன்ன மாதிரி. ஆனால் வந்து மிக அதிகமான சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறாங்க வந்து அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. எந்த அளவு அப்படின்னா, கொரோனா வந்து இறந்துருப்பதோட சேதத்தை விட இந்த புயல் சேதம் வந்து எங்களுக்கு அதிகமான சேதத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க. எந்த அளவு சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடிக்கும் மேலே, தோராயமாக சொல்கிறாங்க 1 கோடிக்கும் மேலே சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அந்த சேதங்களை நாங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3-4 நாள் வரை எங்களுக்கு தேவை அப்படின்னு அந்தளவு சொல்கிறாங்க. அதில் மொத்தம் 72க்கும் மேற்பட்ட உயிர் இழப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 72க்கு மேலே உயிர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவு ஒரு சேதம் ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்கிற பகுதிகளையும் அது சேதத்தை உண்டாக்கியிருக்கு. ஒடிசாலையும் சரி, கொல்கத்தாலையும் சரி, அந்த மாதிரியான பகுதிகளையும் அது சேதத்தை ஏற்படுத்தி அதிகமான பலத்த காற்று வீசி, கொல்கத்தாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டே ஃபுல்லாக மூழ்கிருச்சு. அந்த அளவு வந்து சேதத்தை ஏற்படுத்திருக்கு. வந்து அவங்களை வந்து ரொம்ப சீர்குலைத்துக்கு இருக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த நாட்டுடைய முதலமைச்சர் பார்த்தாங்கன்னா, கொரோனா பாதிப்பு ஒரு பக்கம் எங்களை தாக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் புலம்பெயர் தொழிலாளர்களை எங்கள் ஊர் கொண்டு வர பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் எங்களை தாக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, புயலும் எங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது, நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான முறையில் வந்து மேற்கு வங்க தேசத்துடைய முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நிறுவனங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓலா கேப்ஸும் அப்புறம் வந்து இந்தியா புல்ஸ் ஃபைனான்ஸ் நிறுவனம் தான், 2 நிறுவனம் தான்.
அதாவது இந்த COVID-19னால டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரியான போக்குவரத்து வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டுறாங்க. காரணத்தினால ஓலா கேப்ஸுக்கு வந்து மிகவும் ரொம்ப நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் சொன்னாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1400 பேரை நாங்கள் வந்து பணி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாக இருக்குது, அதாவது இந்த உத்தரவு போட்டனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1400 பேர் நாங்கள் வெளியே ஏற்றினா தான் எங்களுடைய வந்து பொருளாதாரம் நாங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலை நிற்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 மாதம் சேலரி நாங்கள் கொடுத்துருவோம், சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பில்ஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகவும் ரொம்ப வந்து ஃபினான்ஸ் அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த ரிசர்வ் பேங்க் அறிவித்த மாதிரி நீங்கள் வந்து 3 மாதம் கால அவசரம் கொடுக்கணும், அது மட்டும் 50% வந்து நீங்கள் வந்து குறைக்கணும், அந்த மாதிரியான சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 26,000 பேரை வந்து அவங்க வந்து வேலையை விட்டு தூக்குறோம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மே மாதத்துக்குரிய சேலரி மட்டும்தான் நாங்கள் தருவோம், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சான்ஸ் அதாவது நார்மலைஸ் ஆன பிறகு நாங்கள் வந்து திரும்ப ஹையர் பண்ணுவோம், வேலைக்கு ஆள் எடுப்போம் அப்படின்ற இதுவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்களில் வந்து அதிகமான நிறுவனங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லாத அந்த சூழ்நிலையும் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் அந்த போதுமான வருமானம் வர்றதில்லை, அந்த காரணத்தினால அவங்க வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, உயிரிழப்பு, வேலையை விட்டு தூக்குறாங்க, பசி பட்னி அப்படின்ற இதில் கூட ஒரு வயதான பாட்டி அதாவது சென்னையை சேர்ந்த அசோக் நகரில் அயன் கடை வைத்திருக்க ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து 70 வருஷமாக வந்து அவங்க வந்து கடை போட்டிருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு கணவன் கிடையாதான், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளை அதாவது மகளை வந்து இவங்க தான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அயன் பண்ணி அசோக் நகர் ஏரியாவில். அசோக் நகர் ஏரியாவில் போய் அயன் பாட்டி அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே தெரியுமா. அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து யார்ட்டையுமே உணவே கேட்டது கிடையாது, இது வரைக்கும் நான் சாப்பாடு தாங்க அப்படின்னு கையேந்தினதே கிடையவே கிடையாது. ஆனால் அந்த கொரோனானால 60 நாட்களாக வந்து எனக்கு ரொம்ப தட்டுப்பாடாயிருச்சு, பசியினால் ரொம்ப வாடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசை தளர விடாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்கு வயது வந்து 90, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொரோனான்னு ஏதோ நோய் வந்திருக்காமே, அது வந்து சரியான பிறகு நான் 100 வயசு வரை உழைச்சி சம்பாதிப்பேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இதாக இருக்குது. 90 வயசு பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 வயசு வரை நான் உழைச்சி நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மக்கள்லாம் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முதிர்ந்த இந்த பாட்டிக்கு வந்து இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த பாட்டி சொன்னதே நம்ம வந்து எல்லாருக்குமே சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து இவ்வளோ பிரச்சனைகள் ரொம்ப இயற்கை சீற்றம் வந்து நம்மளை வந்து சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டி சொன்னதே நம்ம சொல்லலாம். அந்த பழமொழி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அதை வந்து யானைக்கு வந்து தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க, மனிதனுக்கு நம்பிக்கை. நம்ம இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை இழக்காமல் நம்மளுடைய துறையில் நம்ம வந்து சாதிக்கணும், ஏதாவது வந்து நம்ம தெரிஞ்சதில் நம்ம சாதிச்சு ஆகணும், நம்ம பிளான் பண்ணி வந்து நம்ம நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்.